ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சவ் சவ் வச்சு ஒரு ரெசிபி. அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சவ் சவ் வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் கொடியில் வளரக்கூடிய செடி. இது இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது தைராய்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. B6, பி விட்டமின் கே இதெல்லாம் நிறையா இதில் இருக்குது. அதே மாதிரி கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. அதனால் தைராய்டு வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். வயிறில் சேர்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது உதவுது. மன சோர்வை நீக்குது. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நீர்ச்சத்து நிறைந்த காய். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய சத்துக்கள் நிறையா இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஹெல்த்தியாக இருக்க விரும்புகிறவங்க இந்த காயை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது. வயிறு உப்பு சங்கலை நீக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக்குங்கிறதையெல்லாம் நீக்கக்கூடிய சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இது அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் வளர்கிற குழந்தைங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கூட்டு எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பொடியாக கட் பண்ண சவ் சவை சேர்த்திக்கலாம். நான் ஒரு சவ் சவ் ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுலேயே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு ரெண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பு அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம்னா ஒரு கால் கப்புக்கு குறைவாக சேர்த்திக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு இது எல்லாம் சேர்த்து கால் கப் தண்ணி விட்டு கலந்து குக்கரில் ஒரு 5 விசிலுக்கு வேக விட்டுடலாம். 5 விசில் தேவையில்ல, 3 விசில் போதும். 3 விசிலுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் 3 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பருப்பு நல்லா குக்காயிருக்கு. இந்தளவுக்கு இது நல்லா மசிஞ்சிடணும். அந்த அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் கலந்து ஒரு தடவை கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் இதை மாத்திரம் தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுன்னா இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது புடலங்காய் கூட்டு, கோஸ் கூட்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் வந்து கூட்டில் செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. சத்துக்கள் நிறைஞ்ச உணவு இதெல்லாம். நம்மளோட பாரம்பரிய உணவுகள் எப்போவுமே எல்லா விதத்துலேயும் சத்துக்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். நம்ம அதனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். நாங்கள் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.